எவ்வளோ ஃபேன்சியாக சில்வர் பேக்கை அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. சில்வர் பேக்கு 4000 ரூபாய் கொடுத்து அழகாக தூக்கின்னு போயிட்டே இருக்கலாம். நான் இன்னொரு பேக்கை சொல்லுங்க, அதை விட சின்னது. ஆமாம், இது இந்த ஐட்டம்ஸ் 46 ஐட்டம் வருது. லவ்லி ஆரஞ்சு பேக், ஆரஞ்சு லவ்லி ஆரஞ்சு பேக் இதோட பேக்கோட பேர். சும்மா எப்படி இருக்கு பாருங்க, சும்மா 10,000 வாடா. நம்ம தீபாவளி நம்ம தெருவில் வெடிச்சா தீபாவளி நம்ம மேலே தான், நம்ம தான் தீபாவளி, நாம் தான் எல்லாம் நம்ம தான். 1000 வாழா, 2000 வாழா, 5000 வாழா, 10,000 வாழா கூட பார்த்தோம். இது என்னன்னு தெரிஞ்சுங்க, 1,00,000 வாழா. எதுக்கு தேவையில்லாம அது வாங்கணும் இது வாங்கணுன்ட்டு, ஒரு வாழா தூங்கணுமா வெடிச்சோமா தீபாவளி முடிச்சோமான்னு இருக்கணும், அதுதான் தீபாவளி. 20,000 வாழாங்க. இது ஒரு வில்லேஜுக்கு, இது ஒரு டவுனுக்கு, எல்லாமே நம்ம தான். வேறு எதுவுமே வெடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வெடித்து விட்டு போயிட்டே இருக்கலாம் கொளுத்தி விட்டு. நயங்கரா ஷாட்டெல்லாம் சொல்கிறாங்களா? நயங்கரா இல்லை, ஐயோ ஆரம்பமே அசத்தலாம் இருக்கேடா. இங்கே வாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. குழந்தைங்களுக்கு ஒரு கம்மி சின்ன சின்னதாக கொடுத்தா கையில் அடிபட்டுரும். இந்த மாதிரி கொடுத்தா 10+10, அதாவது லெஃப்ட் 10 ரைட் சைட் 10. நம்ம பட்டாக்கி பசாரை வந்தீங்கன்னா நீங்களே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரே ட்ராலி எடுத்துட்டு நம்ம என்னென்ன பட்டாசு, என்னென்ன காய்கறி, நம்ம மளிகை ஜாமான் எடுத்து போடுவோம், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பட்டாசை நீங்களே வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு நீங்கள் போய்ட்டு பில் பண்ணிக்கலாம். 80% டிஸ்கவுண்ட்டோட, 80% டிஸ்கவுண்ட்டோட. அந்த பக்கம் பார்த்தா வாழா, இந்த பக்கம் பார்த்தா சார்ஜ். சரி, பின்னால் திரும்பி பார்ப்போமே. பார்த்தா ஒரே வெடி பொருட்கள் தான். நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா 6 வாரமாக பர்ச்சேஸ் பண்ணி சமையா போகலாம். இது வெடிச்சாதாங்க தீபாவளி. வெல்கம் பேக் டு வெடிக்க தமிழ். கலெக்ட் மெமரிஸ் நத்திங்ஸ். இந்த வாரம் நம்ம எங்க இருக்கோம்னா, இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் இங்கிலாந்து, ஃப்ளவர் சிட்டி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒசூர்ல தாங்க இருக்கோம். நம்ம எதுக்குலாம் ஒசூர் வந்திருக்குன்னு பாருங்களா, லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியில் போய் பட்டாசு வாங்குறது போட்டாங்க, அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ 10 நாளுக்கு அப்புறம் நம்ம கொரியர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நானே அதில் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ 10 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே வந்து பட்டாசு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆம்பூர் ஆகட்டும், வேலூர் ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், கிட்டத்தட்ட ஒசூர் தான். இங்கே பட்டாசு கடை இல்லைங்க, பட்டாசு கடல் மாதிரி ஃபுல்லாக நம்ம சிவகாசி மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு கடைங்க தான். அதில் ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்படி நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பட்டாக்கி பசார் அப்படின்ற ஒரு கடை தான் வந்துருக்கோம். அதனால பட்டாக்கி பசார்னு சொல்கிறீங்களா, அது வந்து பட்டாக்கின்னா கன்னடா வார்த்தைங்க, நம்ம தமிழில் வந்து பட்டாசுன்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்திருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இங்கே வந்து எத்தனை பிராண்ட் இருக்குது, நம்ம சிவகாசியில் கேட்ட மாதிரி இங்கே எவ்வளோ ஆஃபர் தராங்க, நேரடியாக வந்து வாங்கலாமா இல்லை ஆன்லைனில் வாங்கலாமா, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன புது வெரைட்டியெல்லாம் வந்திருக்குன்னு எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாமா, வாங்க போவோம். நான் ஏங்க நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க நம்ம தமிழ்நாடு பார்டர், அந்த பக்கம் கர்நாடகா பார்டர். தமிழ்நாட்டில் இதுதாங்க கடைசி கடை, பட்டாசு கடை. பட்டாசு கடையாகட்டும் எல்லா கடையாகவும் இதுதான் கடைசி கடை. கர்நாடகாவில் இதுதாங்க ஃபஸ்ட்டு கடை. ஸோ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். பட்டாக்கி பசாருக்கு உள்ளே போயிட்டு என்னென்னலாம் வெடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாமா, வாங்க போவோம். ஆனால் முதல்ல நான் போன கடைக்கு எல்லாமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து 2000 காம்போ பேக், 3000, 5000, 6000, அதை தவிர்த்தா கிஃப்ட் பாக்ஸ் நம்ம கடையில் நிறையா இருக்குது. நம்ம கடையில் நம்ம பட்டாக்கி பசாரில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன தருவாங்க, ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஆனால் சில்வர் பேக்குன்னு சொன்னீங்க, ஆரஞ்சு பேக்குன்னு சொன்னீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக சில்வர் பேக்கை அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். லவ்லி நேமியோ ட்ரெஸ்ஸு சில்வர் பேக்குன்னு இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரலில் நம்ம பார்த்தேன் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து 3000, நம்ம 4000, 6000, நம்ம ஃபேமிலி பேக் ஆகட்டும், அனிமன் கப்புள்ஸ் பேக் ஆகட்டும், இந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் அதை விட ஒரு ஃபேன்சியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும்? இது வந்து 4000 வரும். ஆமாம், இதில் வந்து 52 ஐட்டம் இருக்குது. ஆமாம், 52 ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய ஐட்டங்களாக இருக்கும், எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் தான் இருக்குது. எல்லா ஐட்டம் கிடையாமல் பெரிய பெரிய ஐட்டம் எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம், எல்லாமே பாக்ஸாக தான் இருக்கும். பாக்ஸாக தான் பாருங்கள், சிங்கிள் பிக்ஸ்லாம் இல்லாமல் எல்லாம். நான் ஜென்ரலாக வந்து இப்போ நிறைய பேர் வந்தீங்கன்னா நானே பார்த்தேன், இந்த கம்பி மத்தாப்பு பூத்தொட்டி ஒன்று விஷயத்தை தேடி தேடி எடுக்கிறத, இது எல்லாமே வந்து ஒரு பிராண்டை தான் இல்லைங்க, இதில் எல்லாமே. ஆமாம், எல்லாமே ஒரே பிராண்டாக தான், எல்லாமே ஒரே பிராண்டாக தான். சில்வர் பேக்கு 4000 ரூபாய் கொடுத்து அழகாக தூக்கின்னு போயிட்டே இருக்கலாம். நான் இன்னொரு பேக்கை சொல்லுங்கள், அதை விட சின்னது. ஆமாம், இது இந்த ஐட்டம்ஸ் 46 ஐட்டம் வருது. முதல்ல இந்த பாக்ஸுக்கு பேர் சொல்லணும், அதுதான் கவர்ச்சியாக இருக்கு. ஆமாம், லவ்லி ஆரஞ்சு பேக், ஆரஞ்சு லவ்லி ஆரஞ்சு பேக் இதோட பேக்கோட பேர். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு
ட்ரிங்க்ஸோ செவன் அப்போ ஸ்பைட்டோ கிடையாதுங்க. இதெல்லாமே ஒரு வெட்டிங் சம்மந்தப்பட்டது தான். அதே வந்து எவ்வளோ ஒரு ஃபேன்சியாக எவ்வளோ கவரிங் எல்லாம் பண்ணி அழகாக தராங்க. ஆனால் இதோட மதிப்பு எவ்வளோ ₹3,500 இதோட மதிப்பு ₹3,500 அதை விட ஒரு ₹500 கம்மி தாங்க. நம்ம கிஃப்ட் பாக்ஸ் போகிறோங்க, கிஃப்ட் பாக்ஸ் போங்க. நம்ம காம்போ பேக் எந்த மாதிரி போகிறோம், இந்த மாதிரி பாக்ஸ் போகலாம். அதுக்கும் மேலே போகிறோங்க. கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும், பாக்ஸும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குன்னா இங்கே பாருங்கள் லவ்லி பேக் ஆரஞ்சு பேக் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் பேக் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு 3,000-4,000 பட்டாசு இருந்தால் போதும், ஆனால் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சில்வர் பேக்கும் ஆரஞ்சு பேக்கும் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. யோகாச்சியில் போய்ட்டு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை ஐட்டம்ஸே இல்லை, அங்கெல்லாம் பேண்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா மதுரையிலே வந்து வாழை ஐட்டம் இருந்துச்சு, சிவகாசியில் மட்டும்தான் பேண்டன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மகிட்ட எந்த மாதிரி வாழை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. மக்கள் மட்டும் வந்து 100 வாழை 200 வாழை பாருங்கள், 1,000 வாழா இதெல்லாம் இல்லாமல் தீபாவளி எப்படி கொண்டாட முடியும்? ஒரு வாழை ஐட்டம் இல்லாமல் தீபாவளி கொண்டாடவே முடியாது. இங்கே பாருங்கள் நம்ம எதிர்பார்த்து தான் 100 வாழா 200 வாழா அடுத்துண்ணா அடுத்து வந்து 1,000 வாழா இருக்குது. இந்த டீலக்ஸ் நல்லா சொல்லுவாங்களா? டீலக்ஸுங்கிறது கொஞ்சம் பெரிய வெடி, பெரிய வெடி நல்லாயிருக்கும். இதோட வாழாவோட கொஞ்சம் பெரிய வெடி, பெரிய வெடி நல்லா சவுண்ட் நல்லாயிருக்கும், சவுண்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா தாங்க தீபாவளி வருதுன்னே நம்மளுக்கு தெரியுது, தீபாவளினே தெரியுது. இங்கே பாருங்கள் டீலக்ஸ் வாழா, இது வெடித்தா தாங்க தீபாவளி. நம்ம பட்டாக்கி பசாரில் வந்து வாழாக்குன்னு இதை தனி டிபார்ட்மெண்ட்டே வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ வாழாக்கள் வச்சுருக்கிறாங்க. நல்லா குட்டி குட்டி வாழாவும் இருக்குதுன்னா? ஆமாம் சார், நல்லது இருக்குது. இங்கே பாருங்கள் ஆமாம் குழந்தைக்குன்னு வாழாங்க. இதுவும் வந்து பக்காவாக பேக் பண்ணி சீலடாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான், குழந்தைங்களும் அப்படியே வாங்கணும். இது எல்லாமே வந்து 80% டிஸ்கவுண்ட் தான். ஆமாம் சார், ஆமாம் சார், 80% டிஸ்கவுண்ட் எல்லாமேங்க. இதில் போட்டிருக்க எம்ஆர்பியே 80% டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம பட்டாக்கி பசார் தராங்க. ஆனால் இப்போ நம்ம டீலக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன வாழலாம் இருக்கு? நம்ம வந்து 1,000 வாழா இருக்குது. 1,000 வாழா ரைட்டு, எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான் நம்ம கிட்ட. ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, மற்ற அதர் கம்பெனி இருக்கு. அதர் கம்பெனி, அதர் கம்பெனி ஓகே ஸ்டாண்டர்ட். ஆமா இது வந்து அதர் கம்பெனி. ஓ ஆமா, இது வந்து 1,000 வாழா, இது வந்து 2,000 வாழா. ஓ இது 2K வாழா? இது ஆமா 2K வாழா. ஓகே, இது வந்து 5,000 வாழா. இது வந்து நல்ல குவாலிட்டியா வாழா. இந்த வாழா சவுண்ட் எல்லாம் கேட்டா தான் கேட்டது நம்ம நல்ல குவாலிட்டியா இருக்கும், பயங்கரமா இருக்கு. இது வந்து 10,000 வாழா. இது தாங்க சும்மா எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா 10,000 வாழா. நம்ம தீபாவளிக்கு நம்ம திருவிழி வெடிச்சா தீபாவளி நம்ம மேலே தான், நம்ம தான் தீபாவளி, நாம் தான் எல்லாம் நம்ம தான். இந்த பட்டாசை போட்டால் எல்லாம் நம்ம தான் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம 10,000 வாழாக்கு அப்புறம் எண்டா இது அவ்வளோதானே? இதுக்கப்புறம் 1,00,000 இருக்குது. 1,00,000 வாழா இருக்கா? 1,50,000. 50,000 வாழா இருக்காங்க, 100,000 வாழா இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஆனால் இருக்கா நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் சார். 1,000 வாழா, 2,000 வாழா, 5,000 வாழா, 10,000 வாழா கூட பார்த்தோம். இது இன்னும் தெரிஞ்சுங்களாங்க, 1,00,000 வாழா. இதே மாதிரி 50,000 வாழா அந்த பக்கம் இருக்கான். இது வந்து பாருங்கள் 1,00,000 வாழா. இது எங்கே திரும்ப வெடிக்குது? ஒரு ஊருக்கு வெடிக்குதா, தெருவுக்கு வெடிக்குதா? ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி வந்தால் கூட மீறு உங்களுக்கு தெரிஞ்சுனா எவ்வளோ நேரம் வெடிக்குது? இது வந்து டைம் வந்து 1/2 மணி நேரம் அரை மணி நேரம் ஹாஃப் அன் அவர் அரை மணி நேரம் சாலிடாக வெடின்னு சொல்கிறாங்க. இதில் எதுவும் நம்ம பாதியில் விட்டு போகிறது அப்படிலாம் இல்லை. நல்லா குவாலிட்டியாக இருக்கு, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். என்ன பிராண்டுண்ணா இது வந்து? பிராண்ட் வந்து இது வந்து லட்சுமியா? லட்சுமி நாராயண கம்பெனி. ஆ லட்சுமி நாராயண கம்பெனி. ஸ்ரீ லட்சுமி நாராயண கம்பெனிலேருந்து 1,00,000 ரூபா வந்து நம்மளுக்கு வாழை கொடுத்துருக்காங்க. இது ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி காசு வசூல் பண்ணி ஒரு விநாயகர் வைப்போமோ, எல்லோரும் வீட்டுக்கு ஒரு 200 ரூபா 200 ரூபா வசூல் பண்ணிவிட்டு 1,00,000 வாழை எத்தனை பேர் தெருவெல்லாம் சுற்றி ஊரெல்லாம் வச்சா ஒரு அரை மணி நேரம் தீபாவளி முடிஞ்சு போச்சு. எதுக்கு தேவையில்லாமல் அது வாங்கணும் இது வாங்கணுன்ட்டு? ஒரு வாழை தூக்கணுமா வெடித்தோமா தீபாவளி முடிச்சோமான்னு இருக்கணும், அதுதான் தீபாவளி. இந்த 1,00,000 வாழாவோட வேல்யூ எவ்வளோ தெரியுங்களா? 15,000 ரூபாங்க. 15,000 ரூபா கொடுத்தா அரை மணி நேரம் நம்ம தான் தீபாவளி, நாம் தான் எல்லாம் நம்ம தான், ஊரே நம்ம தான். ஒரு டவுனாக இருந்தாலும் சரி, ஒரு வில்லேஜாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்ம இந்த 1,00,000 வாழா வெடித்தா நம்ம தான். இப்போ நம்ம எப்படி 1,00,000 வாழா பார்த்தோமா, அதே மாதிரி இது வந்து 20,000 வாழாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் 50,000 வாழா இருக்குன்னு சொன்னால் இது வந்து 20,000 வாழா. வேறு லெவலில் இருக்குங்க எல்லாமே. இந்த பட்டாசுலாம் வாழை பார்க்கும்போதே இப்போ குளத்துறதுங்க ஆசையாக கை பரபரப்புன்னு இருக்குது. ஏன்னா அப்படி இருக்குது இதெல்லாம். நம்ம ஒரு சின்ன சரம்பட்டத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். என் கையில் பாருங்கள், 1,00,000 வாழாவும் 20,000 வாழாவும் இருக்குது, வேறு லெவல் தான். இது வந்து 15,000 ரூபா, இது வந்து 6,000 ரூபாங்க. முடிஞ்சு போய் இது ஒரு வில்லேஜுக்கு, இது ஒரு டவுனுக்கு, எல்லாமே நம்ம தான். வேறு எதுவுமே வெடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வெடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம் கொளுத்தி விட்டு. வாழை ஐட்டை பார்த்ததுலேயே தீபாவளி முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் 10,000 வாழை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதிகபட்சமாக 50,000 வாழா, 1,00,000 வாழா, 20,000 வாழாலாம் நம்ம வந்து பட்டாக்கி பசாரில் நான் இங்கே தாங்க பார்க்குறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவுட்டு தாங்க. நம்ம வாழை ஐட்டம் முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு பைப்பு, எத்தனை இன்ச்சு பைப்பெல்லாம் இருக்குது, புது விதமாக என்னெல்லாம் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஸ்கை ஷாட்டில் வந்து இந்த வருஷம் புதுசாக வந்ததுல பைப்பில் என்னென்ன இருக்குது, என்ன நல்லா வித்தியாசமாக இருக்குதா நம்ம மக்களுக்கு காட்டணும் அதை மாதிரி எடுக்கணும். இது வந்து 4 இன்ச்சு 4 இன்ச்சு பைப்பு. ஆமாம் 4 இன்ச்சு பைப்பு. சரி, பச்சை கலராக வெடிக்கும்.
இது வந்து கலர் வெரைட்டிஸ் இருக்கு. கலர் வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து கிரீன் கலர். ஆமா கிரீன், எல்லோ, இந்த மாதிரி டபுள் கலட்டா. ஓ டபுள் கலட்டானா நான் இது பேர். ஆமா டபுள் கலர். டபுள் கலர் வரும். டபுள் கலர் ஒரே குழாயில ரெண்டு ஒரே பைப்ல ரெண்டு ஷார்ட் ரெண்டு கலர்ல வரும். ரெண்டு கலர். அதனால டபுள் கலர். டபுள் கலர். இது வந்து சிங்கிள். இது வந்து சிங்கிள். இது வந்து டபுள். ஆமா. இது 4 இன்ச் தானா? 4 இன்ச். 4 இன்ச். சூப்பர்னா. இது வந்து 6 இன்ச் பைப். இது வந்து 6 இன்ச். நம்ம பார்த்தது 4 இன்ச். இது வந்து 6 இன்ச். இது சைஸ். ஆமா. ரெண்டு குழாய் இருக்கும். ரெண்டு குழாய் இருக்கும். ரெண்டு குழாய் இருக்கும். நல்ல ஷார்ட் நல்ல விரிவா இருக்கும். நல்ல கலர் நல்ல ஒரு தெருவு ரெண்டு தெருவு கவர் ஆற மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லா வந்துருமா? பாருங்க 6 இன்ச் பைப் பாக்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ் ஆகுது நமக்கு டிஸ்கவுண்ட் போக? இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போனா 1100 வரும். 1100 வரும். 80% டிஸ்கவுண்ட் போயிடு. ரெண்டு பைப்புமே. ரெண்டு பைப்புமே. தீபாவளிக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி போய் வெடிங்க. கண்டதை வாங்கி போய் வெடிக்காம இந்த மாதிரி ஒரு ரெண்டு பைப் வாங்கி போய் வெடிச்சிங்கன்னா தீபாவளி நம்மளுக்கு தான். ஆனா இந்த மாதிரி நயகரா ஷாட்டெல்லாம் சொல்றாங்களா? நயன்தரா இல்ல. இது வந்து 3 இன்ச் பைப்பு. இந்த குடம் மாதிரி வரும் நயகரான்னு சொல்றாங்க. அதுதான் நயகரா ஃபால்ஸ். ஓ இதே மாதிரி நம்ம இதே மாதிரி குடம் அம்பரெல்லாம் மாதிரி வரும். 3 இன்ச் பைப்ல. இதெல்லாம் எவ்வளவு வரும்? இதெல்லாம் வந்து 900 வரும். 500 600 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
வரும். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க, இது அஞ்சு பீஸ் இருக்கு, அஞ்சு பீஸ் இருக்குல்ல. இதெல்லாம் இது கலர் தானே இல்ல வெறும் கலர் தானே? இது இது வந்து இது கலர் தான், கலர் இது கலர் தான், கலர் தான். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க. குழந்தைங்களுக்கு ஒரு கம்மி சின்ன சின்னதா கொடுத்தா கையில அடிபட்டுரும். இந்த மாதிரி கொடுத்தா கையில எங்க அடி போறது? நல்லா இருக்குண்ணா. அடுத்தனா இதுனா இது வந்து மிராக்கல் பாட்ஸ். ஆமா, இது வந்து பூச்சட்டி, நல்லா உயரமா நல்லா வரும். ஓ, ஹைட்டா போகும். ஹைட்டா இதில் வந்து எத்தனை மொத்தம் எத்தனை இருக்கு? பத்து பீஸ் வரும். மொத்தம் பத்து பீஸ் வரும். ஓகே, எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் இதெல்லாம்? இது ப்ரைஸ் வந்து 800 ரூபா வரும். 800 ரூபா, 700. ஆமாம். ஓகே, இதெல்லாம் பத்து பீஸ் வரும். ஹைட்டா போயிட்டு கலர் கலராக வருங்களா? பாருங்க மிராக்கல் பாட்டு. நம்ம எப்படி கம்பி மாத்தா பெருசாக பார்த்தோமோ அதே மாதிரி பூத்தொட்டியும் ஃப்ளவர் பாட்டை வந்து இதெல்லாம் பெரிய ஐட்டுங்க. நம்ம வெடிச்சு விட்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இது வரும்ல? இது வரும், வரும், தாராளமாக வரும். பெரிய சைஸ், பெரிய சைஸ் போறோங்க. அடுத்து நான் அண்ணன்கிட்ட கேட்டே ஆகணும், இது என்னன்னு எனக்கு புரியல. செலிப்ரேஷன் மூமெண்ட்ஸ்னு போட்டிருக்கு, அதை பற்றி கேட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா. இது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குங்க இந்த செலிப்ரேஷன் மூமெண்ட்டு. இது என்னன்னு தெரியல அண்ணா. செலிப்ரேஷன் மூமெண்ட்னு போட்டுக்குது. இது எதற்காக கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து கொஞ்சம் கலர் ஐட்டம். அதாவது கலர் ஐட்டம்னா எப்படி, எந்த வகை ஷார்ட் ஐட்டம்? அதாவது 10+10, அதாவது லெஃப்ட் 10, ரைட் சைட் 10, ரைட் சைட் 10. ஆமா, அந்த மாதிரி. ஓ, டக்கு 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 போயிட்டு இந்த மாதிரிலாம் வரணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனா இப்ப இந்த செலிப்ரேஷன் மூமெண்ட் இதோட ரேட் என்ன? 4000. எல்லாம் ஆஃபர் எல்லாம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜமாயா இருக்கலாம் கூட இருக்கும். ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சைட்டை தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் மாதிரி எல்லாம் போயிட்டு லெஃப்ட் ரைட் பார்த்தா நமக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். சூப்பருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெடிங்க. நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 4000 தான். ஸோ வாங்கிட்டு போய்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். இதோட வீடியோவை நான் வெடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் போகிறேன், நீங்களும் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், 5-star மில்கி பாரு, டிக்கெட்டு, டிக்கெட் இல்லைங்க, டிக்கெட்டு. இது எல்லாமே வந்து சாக்லேட் கிடையாதுங்க, பட்டாசு தான். ஆனால் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படின்னா இருக்கும் குழந்தைங்களுக்கு? இது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. தீபாவளிக்கும் இந்த மாதிரி தரலாங்க. சொல்லுங்கள் இதோட ஃபங்க்ஷன். இது வந்து ஃப்ளோர் பாட் மாரி. ஓ, ஃப்ளோர் பாட் மாரி வந்து சக்கரை மாதிரி சுற்றும். ஃப்ளோர் பாட் மாதிரி வந்து சக்கரை மாதிரி சுற்றும். சுற்றும். ஆமாம். பாருங்க என்ன நல்லா குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் கவர் பண்ண முடியும். நம்ம காலத்துலலாம் 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூத்தொட்டியும் சங்கு சக்கரம் தாங்க வெடித்தேன். கம்மி மாத்தா மிஞ்சி மிஞ்சி போனால் வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள் சாக்லேட் வெரைட்டிலேருந்து அது வெடித்து பூத்தொட்டியாக வந்து சங்க சக்கரமாக சுற்றி இங்கே பாரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வாங்கி போய் குழந்தைங்கிட்ட கொடுங்க. நிஜமாக சொல்கிற ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அடுத்து வந்து இது என்ன? இது இது வந்து பென்சில். பென்சில்? ஆமாம், பென்சில். ஓ, ஸ்டார் மாதிரி வரும். ஆமாம், நம்ம காலத்துலாம் பென்சில் எவ்வளோ பெருசு தாங்க இருக்கும், சின்னதாக இருக்கும். அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் ஆகும்போது இதில் கலர்ஸ் வருமானா? ஆமாம், கலர்ஸ், கலர்ஸ் எல்லாமே கலர் தாங்க. நம்ம பைசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் வரும். ஆனால் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தாங்க. இங்கே பாருங்க இந்த கலர் அப்படியே வருன்றாங்க அண்ணன். ப்ளூ, க்ரீன்,
நைட்டில் பார்க்க ரொம்பவே நல்லா இருங்க. இதெல்லாம் வாங்கி போய் கொடுங்க. நான் அடுத்து வந்து ஆங்கிரி பேர்டுன்னு போட்டிருக்கேன். ஆமாம், இது என்ன ஆங்கிரி பேர்டு? யார் மேலே பேர்டு போவோம் சொல்லுங்கள். ஆங்கிரி பேர்டுன்னா அது ஒரு கலர், ஒரு அஞ்சு கலர் புஷ்வான மாதிரி அஞ்சு கலர் வரும். இதுவும் அஞ்சு கலர். ஆமாம், பூத்தொட்டி மாதிரி. பூத்தொட்டி மாதிரி தான். குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கார்ட்டூன் பார்ப்பாங்களோ ஆங்கிரி பேர்டு, அதில் எல்லாமே கிராக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. வேறு லெவல் தான். அடுத்து இங்கே பாருங்கள், ஃபவுண்டெயின். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இதான் நான் கேட்குன்னு பார்த்தேன். இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபவுண்டெயின் இருக்குண்ணா. இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பூச்சட்டி மாதிரி தான் ஸ்டாராக வரும். பூச்சட்டி வந்து ஒரு இதாக வரும். இது வந்து நல்ல அந்த ஸ்டார் ஸ்பார்க்கில் எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வரும். இல்லைண்ணா இது வரும் கொஞ்சம். இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? 1500. 1500 வரும். அஞ்சு ஃபவுண்டெயின் இருக்குது. இப்போ ஒரு ஃபேமிலியாக நம்ம ரவுண்டாக உக்காந்துட்டு இந்த ஃபவுண்டெயின்லாம் வெடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்கவே. அதுவும் நைட்டில் வந்து பார்க்க ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பீகாக் தாங்க. பீகாக் வந்து சின்ன வெரைட்டி பார்த்துருப்போம், மீடியம் பார்த்துருப்போம். இது பாருங்கள் பிக்கு. இது பிக்குனா இது? ஆமாம், மெகா கலர்ஃபுல் பீகாக். ஃப்ளோர் பட்டு மாரி வந்து பீகாக் மாரி. ஆமாம், அது நம்மளுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து பீகாக் வெடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த பீகாக், இந்த பீகாக் பிக்கு நம்ம ரோட்டில் வச்சா வந்து ரெண்டு பக்கம் ரோடே ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் கூட எடுக்கலாம் நம்ம வச்சுட்டு. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்கவே இந்த பீகாக் வந்து. இதோட ஒரு பிரைஸ் எவ்வளோனா வருது? இது 600. 600? 600 தாங்க. பாருங்கள் இது வந்து மெகா. சின்னது வந்து இன்னும் கம்மியாக ஆகும். ஆமாம், கம்மியாக 300. 300 வரும். நிஜமாகவே மெகா கலர்ஃபுல் பீகாக் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து சின்னது இருக்கும், பெருசு இருக்கு. பெருசு. ஸ்டார்டிங் எவ்வளோ, எண்டு எவ்வளோ நம்மக்கிட்ட? ஸ்டார்டிங்ல வந்து 220 ரூபாயிலிருந்து 5500 வரை இருக்கு. ஓ, 220 ரூபாயிலிருந்து 220 ரூபாயிலிருந்து 5000 நம்மக்கிட்ட இருக்கு. இதில் ஸ்டாண்டர்ட் எல்லாம் வேறு இருக்கு இல்லையா? ஸ்டாண்டர்ட்லேருந்து இது வந்து 3000 வரும். இது வந்து 3000 வரும் ஸ்டாண்டர்ட்ன்றதுனால. ஐட்டம்ஸ் வந்து 38 ஐட்டம் வந்து ஸ்டாண்டர்ட் எல்லாமே. இது வந்து 3000 கிட்ட வருதுன்னா இது வந்து 4000 வரும். இது வந்து 4000, இதுவும் ஸ்டாண்டர்ட் தான். ஐட்டம்ஸ் கூட வரும். இதில் 50 ஐட்டம் இருக்குதுன்னா 50 ஐட்டம். அதாவது பாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்ப்போம் நம்ம கிஃப்ட் பாக்ஸ் கம்மி ரேட்டில் ஒரு 220 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் நம்ம தேவையாக இருக்கிற கிஃப்ட் பாக்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அதுவும் ஸ்டாண்டர்ட்லேயே வேறு அவைலபிள் இருக்குது. 200 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் இந்த மாதிரி தான் எக்கச்சக்கமான வெரைட்டியில் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ கிஃப்ட் பாக்ஸ் தேவைன்றாங்க, நீங்கள் பட்டாக்கி பஜாரை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். இதை தவிர்த்து நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா, பட்டாக்கி பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற எல்லா ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு, மினி, பிக்கு, மீடியம் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு மேடி பாருங்கள் எவ்வளோ பட்டாசு ரெடி பாருங்கள். இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாக இந்த வருஷம் வந்துக்கிறாங்க. அதை தவிர்த்து ஜென்ரலான பூத்தொட்டி சின்னது, சங்கு சக்கரை பெருசு, கம்பி மத்தா சின்னது பெருசு, ஜாட்டி எல்லா வெரைட்டியுமே நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த நைட் ஷார்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ. அண்ணன் சொன்ன மாதிரி 600 ஷார்ட் வரைக்குமே இருக்கான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்டார்ட் ஆகி 600 வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே அது தாங்க. என் பீண்டி பாருங்கள் எல்லாமே ஸ்கை ஷார்ட் தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு பட்டாக்கி பஜார்லாம் ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை ஐட்டம் தான். சொல்ல வார்த்தையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா ஷார்ட்ஸு, நடுவில் பார்த்தா வாலாஸு, இந்த பக்கம் பார்த்தா சின்ன சின்ன வெடிக்கல் தாங்க எல்லாமே. அவரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பட்டாக்கி பஜாரை வந்தீங்கன்னா நீங்களே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ராலி எடுத்து நம்ம என்னென்ன பட்டாசு, என்னென்ன காய்கறி, நம்ம மளிகைஜாமலாம் எடுத்து போடுவோம், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பட்டாசை நீங்களே வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு நீங்கள் போய்ட்டு பில் பண்ணிக்கலாம். 80% டிஸ்கவுண்ட்டோட, 80% டிஸ்கவுண்ட்டோட. அது மட்டும் இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இது எல்லாமே பட்டாசு தாங்க. சின்ன சின்ன பட்டாசாகட்டும், சின்ன சின்ன ஸ்கை ஷாட் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம் எல்லாமே பிக் பிக். இந்த வருஷத்துக்கு என்னென்ன வந்திருக்கோ அது மட்டும் தான் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்க நம்ம டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இன்னும் 10 நாள் தாங்க இருக்குது. கண்டிப்பாக வாங்க, நம்ம பட்டாக்கி பஜார் வந்துட்டு நீங்களே ட்ராலி எடுத்து நீங்களே வந்து என்னென்ன பட்டாசு பிடிச்சிருக்கு எல்லாமே எடுத்து போட்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி போகலான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க, நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள், 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. 3 ஜனமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து இங்கே பாருங்கள், அது வேணும் இது வேணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வேறு எங்கேயுமே ஒரு பட்டாசு இதெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஜாலியாக வாங்க, நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோடு வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிங்களா, பேஸ்கெட் இருக்குது. இந்த மாதிரி ட்ராலி இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எதுவோ எடுத்து போட்டு இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. ப்ரோ எல்லாம் தகுந்த ஆயிட்டா? பட்டாக்கியெல்லாம் நோட்டுதாதியா? சென்னாக இருந்தா ஷாப்பு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, பட்டாசு எடுத்து போட்டு சிறப்பாக கொண்டாட்டு போங்க. அந்த பக்கம் பார்த்தா வலா, இந்த பக்கம் பார்த்தா ஷார்ட்ஸு, அந்த பக்கம் பார்த்தா ஒரே வெடிப்பொருட்கள் தான். நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஆரவாரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு செமையாக போகலாம். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கோம். இன்னும் 10 நாள் தாங்க இருக்குது தீபாவளிக்கு. நீங்கள் கரெக்டாக நம்ம பட்டாசை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் வந்து பட்டாக்கி பஜார் வாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி பாருங்கள், எங்களுக்கு மேடையில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது.
ஸோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி நீங்களும் வந்து பட்டாசு அள்ளி போட்டுன்னு போயிட்டு குழந்தைங்களுக்கு ஜாலியாக கொண்டாடுங்க. நீங்கள் ஃபேமிலியோ வந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சது தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ வெரைட்டியான பட்டாசு வந்து நம்ம பட்டாக்கி பஜாரில் இருக்குது. வாழாயிட்டம் வந்து இங்கே அவ்வளோ வாழாயிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வாங்க, உங்கள் பச்சைச்சை சிறப்பாக பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் எவ்வளோவும் சொல்கிறடா, ஆனால் எங்களால் நேரில் வந்து வாங்க முடியாது, எங்களுக்கு ஆன்லைன் இருக்கான்னு சொல்லுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுவும் அவைலபிள் தாங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே நான் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெப்பேஜ் இருக்கீங்களா, வெப் லிங்க் இருக்குன்னா வெப் லிங்க் இருக்குது, நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பட்டாசு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம பட்டாக்கி பஜாரில் எல்லா பட்டாசும் வாங்கி சிறப்பாக கொண்டாடுங்க. கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் சொன்னாலும் அவங்களை காம்போ பேக் நான் சொன்ன மாதிரி பாருங்கள். புது வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேக் வந்திருக்கு, ஆரஞ்சு பேக் வந்திருக்கு, புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஷாப்பு பட்டாக்கி பஜாரை வந்து இன்றைக்கி என்ன ஒன்றும் ஷூட் பண்ணிக்கங்க, நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்து நல்லா எடுத்து கொடுங்க, மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம விட்டது இவர் தாங்க நம்ம ஷாப்புக்கு போனார். ஆனால் மிக்க மகிழ்ச்சிண்ணா. உனக்கு நான் பேருண்ணா மஞ்சுநாத். மஞ்சுநாத் ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. நல்லா சுற்றி காமிங்க எல்லாருக்குமே. கண்டிப்பாக நல்லா பட்டாசு, நல்லா பட்டாசு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம இவருக்குமே எல்லாரும் மக்களுக்குமே எல்லா நல்ல பட்டாசு கொடுத்து பண்ணுங்க. நல்ல டிஸ்கவுண்ட், 80% டிஸ்கவுண்ட்ல நல்ல செலக்டிவான ஐட்டம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் பிராண்டட் தான், எல்லா பிராண்டட் தான், எல்லா பிராண்டட் தான். நீ எல்லாமே சுற்றி பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே பிராண்டட் தான். அதுவும் எனக்கு முக்கியமாக வந்து இந்த 100,000 வாழாவும் 50,000 வாழாவும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ வாழா எதிர்பார்க்குறது கண்டிப்பாக வாங்க பட்டாக்கி பசாருக்கு, ரொம்பவே என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படியே நம்ம சின்னதொரு ரொம்ப மிக்க மகிழ்ச்சிண்ணா. கையில் பார்த்தீங்கன்னா வாழா இருக்குங்க, டீலக்ஸாலா. இது எப்படி சரவெடி மாதிரி வெடிக்குமோ, நம்மளும் தீபாவளிக்கு சரவெடியமாக வெடித்து ரொம்ப இனிமையாக தீபாவளி கொண்டாடலாம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த நல்ல விடையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.